டேய் டேய், பெரியட சமாச்சாரம் வேண்டாம். ஏய், அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன? ரெண்டுல ஒண்ணு பாத்தற. ரெண்டுல ஒண்ணா? ராஜு ராஜு ராஜு, ஏங்க எவனை பார்த்தாலும் ரெண்டுல ஒண்ணு பாத்தற, ரெண்டுல ஒண்ணு பாத்தறேன்னு சொல்லிட்டு போறானுங்களே, இந்த ரெண்டுல ஒண்ணுனா என்ன? ரெண்டுல ஒண்ணு, அது ஒரு நல்ல விஷயம்தான். எனக்கு தெரியாது, அவனை கேளு. ஏங்க இந்த ரெண்டுல ஒண்ணு பாத்தறேன் அப்படி சொல்லிட்டு போறாங்களே, அப்படின்னா என்ன? ரெண்டுல ஒண்ணு, அது ஒரு நல்ல திட்டம் தான். இவனை கேளு. ரெண்டுல ஒண்ணு பாத்தறேன்னு சொல்றானே, அப்படின்னா என்ன? ரெண்டுல ஒண்ணா? எனக்கு தெரியாது. எங்க சீப் இவர் தான், இவர் டிக்கெட்டுக்கு. என் விதி இவனுக்காக குனிய வேண்டியிருக்கு. இந்த ரெண்டுல ஒண்ணு பாத்தறேன், ரெண்டுல ஒண்ணு பாத்தறேன்னு எல்லாரும் சொல்லிட்டு போறாங்களே, அப்படின்னா என்ன? ரெண்டுல ஒண்ணா? இது தெரியாதா? தெரியாதா? அதான் ரெண்டுல ஒண்ணு. ஆளை வச்சு தான் அடிக்க முடியும். ஒரு ஆம்பளை நினைச்சா ஆயுஸ் பூரா துடிக்க வைக்க முடியும். மைண்ட் இட்.
You are under arrest. Arrest? எதுக்கியா? உங்கிட்ட அரஸ்ட் வாரண்ட் இருக்கா? உன்ன மாதிரி தெருப்பொறிக்கெல்லாம் அரஸ்ட் வாரண்ட் எதுக்குடா? மரியாதையா பேசியா? போட. சார், எந்த தப்பும் பண்ணாத எங்க ஃப்ரெண்ட் ராஜுவை அநியாயமா பிடிச்சு உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க சார். அவனை உடனே விடுதலை பண்ண சொல்லுங்க சார். தயவு செஞ்சு எங்க ஃப்ரெண்ட விடுதலை பண்ணுங்க சார். முடியாது, போடா. போக மாட்டோம் சார். போ, போறீங்களா இல்லையா? என்ன இங்க கலட்டா? இன்ஸ்பெக்டர் சார், ராஜு ஒரு அப்பாவி, ஒரு பொண்ணு பேச்ச கேட்டுட்டு அநியாயமா அவனை உள்ள அடைச்சு வச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா சார்? போடா வெளிய. இப்ப அவனை வெளியே விட போறீங்களா இல்லையா? முடியாது, போங்கடா. என்ன வேணும்? அம்மா, நாங்க யாரு? எங்களுக்கு என்ன வேணும் விசாரிக்கிறது முக்கியம் இல்ல. எங்க ஃப்ரெண்ட போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அவனை உடனே ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது சட்டம், அதுக்கு இந்த அரண்மனை என்ன செய்ய முடியும்? சட்டப்படி நடந்திருந்தா விதிப்படி நடக்கட்டும்னு விட்டுருப்போம். அந்த சட்டத்தையே ஆட்டி படைக்கிறது உங்க அரண்மனை அதிகாரம். இன்னைக்கு எங்க ஃப்ரெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறான்னா அதுக்கு ஒரே காரணம் உங்க சுவாதி. இங்க என்ன கலாட்டா? செய்யறதையும் செஞ்சுட்டு இப்ப தெரியாத மாதிரி கேக்குறீங்களா? எங்க ராஜு போலீஸ் சித்திரவதையில புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ், நீங்க வந்து காப்பாத்துங்க. மனிதனை காப்பாத்துனா அது மனிதாபிமானம். ஆனா உங்க ஃப்ரெண்ட் ஒரு மிருகம். அந்த மிருகம் அடிப்பட்டாதா அடங்கும். அம்மா, தயவு பண்ணி நீங்களாவது எங்க ஃப்ரெண்ட் ராஜுவை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உடனே ரிலீஸ் பண்ண சொல்லுங்கம்மா. கொஞ்சம் இருங்க சுவாதி. திருடனா இருந்தாலும் திருந்த சந்தர்ப்பம் கொடுக்கணும். அவன் தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிக்கிறதாமா நல்லது. உடனே ரிலீஸ் பண்ண ஏற்பாடு பண்ணுமா.